ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தேவாரம் பாடல் பெற்ற சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பூண்டி ஊன்றீஸ்வரர் கோவில், வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு, இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாக பார்த்துடலாம், வாங்க. இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அப்படி நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மார்களுடைய சிலை ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்குது. சிவனுடைய ஊன்றீஸ்வரர் வந்து இதுக்குள்ளே இருக்கார். நம்ம அந்த வீடியோவில் காட்ட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே தான் சிவன் இருக்கார், ஊன்றீஸ்வரர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து விநாயகர் சிலை இருக்குது. ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரரால் இருந்து தேவாரம் பாடலப்பட்ட ஒரு தலம் தான் இந்த பூண்டி. திருவன்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பூண்டி டேம் கட்டினதுனால அங்கேருந்து கோவில் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நந்தியில் வந்து இந்த கொம்பு உடைஞ்சிருக்கும் பாருங்கள், தெரியுதா? இது வந்து சுந்தரர் வந்து அந்த ஒரு ஊன்றுகோல் இருக்கும், அது தூக்கி எறியும் பொழுது அந்த நந்தி மலை பட்டதுனால இந்த கொம்பு உடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த புராண வரலாறு. அது வந்து பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி. ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிவன், பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க, நம்ம இப்போ அந்த பக்கம் கோயில் அந்த பக்கம் பார்த்துட்டு அப்படி கோயில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க. கோவிலுடைய சுற்றுச்சுவர், இந்த கோவிலுடைய கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த திருவன்பாக்கம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தான் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டி டேம் 1968 அந்த சமயத்தில் வந்து கட்டும் பொழுது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த டேம்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஷிஃப்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊன்றீஸ்வரர் கோவிலுடைய வரலாறு போட்டிருக்காங்க பாருங்கள். திருவிளம்புதூர் என்னும் திருவன்பாக்கம், திருவன்பாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்போ வந்து பூண்டியில் இருக்கிறதுனால பூண்டி ஊன்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட ஒரு தேவாரம் பாடல் பெற்ற தலம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் போட்டிருக்காங்க அப்படி சொல்கிறேன் நான், திருவற்றியூர் இறைவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிருந்துருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சத்தியத்தை மீறி வந்து திருவாரூருக்கு வந்து புறப்பட்டு போகிறாரு. அதனால் வந்து சுந்தரருக்கு வந்து கண் பார்வை போயிடுது. அந்த கண் பார்வை போனதுனால திருப்பி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அழுது புலம்பி வந்து இந்த திருவன்பாக்கம் வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து மனசரங்கன்னு சொல்லிட்டு, நீ கோயிலில் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இங்கே பாருங்களேன், நீ கோயிலில் உலாயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உலோகம் போகிர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஊன்றுகோலை வந்து ஒன்று வீசுகிறாரு. அதனால் வந்து ஊன்றீஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இங்கே உள்ள சிவனுக்கு. ஸோ இந்த வரலாறு ஃபுல்லாக இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய கணபதியுடைய சிலை இருக்குது. இந்த கோபுரம் பாருங்கள், சூப்பராகவும் பார்க்குறக்கு. இங்கே வந்து முருகனுடைய சிலை இருக்குது. இது வந்து மகாலட்சுமியுடைய சிலை. துர்காவுடைய சிலை இருக்குது. வாங்க, நம்பி போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. சுந்தரரால் வந்து பாடல் பெற்ற ஒரு தலம். இந்த பாடலில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து உலகம் போகிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிகிற மாதிரி வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க.
கோவில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வந்து 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோவில் தான், திருவன்பாக்கத்தில் இருந்திருக்கு. இங்கே வந்து நவக்கிரகங்களுடைய சிலை இருக்குது. அது மூலமாக அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இந்த நாயன்மார்களுடைய சிலை ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. சுந்தரமூர்த்திக்கு வந்து கண்ணு தெரியாது. திருவத்தூர்லன்னு வருவார், திருவத்தூர்லேருந்து வர சொல்ல திருமலாவையில் வந்து அந்த சிவங்கடை கேட்பார், இதுமாரி எனக்கு என் கண்ணு போகிறது இல்லைன்ட்டு. அவருன்னு சொல்லுவார், பூண்டிக்கு போக நேரம்னாரு, பூண்டிக்கு வருவார். பூண்டிக்கு வந்தவுடனே 3 வருஷக்கிட்ட வந்து என் கண்ணு போகிறது இல்லைன்னு கேட்பார். அவர் கோளுக்கு வந்து விசிறடி சொல்ல நந்தி கும்போடுவோம். அதில் மின்னில் அம்மா வந்து இன்னும் இவங்க சண்டை போட்டுறாங்கன்னு அந்த அம்மா வந்து மூக்குத்தி ஒரு ஒலி கொடுப்பாங்க. அந்த ஒலி கொடுத்தோன்னா இந்த 3 கோள் எடுத்துக்கின்னு காஞ்சிபுரம் போகிறாரு. காஞ்சிபுரம் போனால் ஒரு கண்ணு தெரியுது, திருவாரூர் போகிறாரு அங்கே ஒரு கண்ணு தெரியுது. இந்த ஊர் பேர் வந்து திருவம்பாக்கம். அந்த பூண்டி டேமில் அந்த கோயில் அது இப்போ வந்து சொல்லுவாங்க பூண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பூண்டி உண்டு சொல்கிறத சொல்கிறாங்க. பூண்டி ஆனால் அந்த காலத்தில் வந்து தேவரம்பாடல் பட்டத்தில் அந்த தேவரம்பாடல் தான் திருவன்பாக்கம் தான். திருவன்பாக்கம் ஆனால் திருவன்பாக்கம்ன்றது இப்போ இல்லை, இல்லை டேமுக்குள்ளே இருக்குப்பாங்க. டேமில் இருக்குது, எத்தனை பல கிராமங்களை சேர்த்து இது பண்ணி தான் டேம் இருக்குது. 8 கிராமம் இருந்துதாங்க, 8 கிராமத்து அந்த டேமுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், ஒரு 50 வருஷம் இருக்கும் அது உருவாக்கி. இங்கே தனியாக வந்து பைரவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது. கொடிக்கம்பம், பலிபீடம், நந்தி இந்த வழி அப்படி உள்ளே போகலாங்க. ஆனால் இப்போ இந்த வழி வந்து லாக்கிலே தான் இருக்குது, அந்த வழியில் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. 1968 இந்த கோவில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் வந்து 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோவில் வந்து திருவன்பாக்கம். அந்த கோவில் அது வந்து ஏரிக்குள்ளே போனதுனால தான் அந்த திருவன்பாக்கம் சிவனை வந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. சுந்தரரால் வந்து பாடல் பெற்ற ஒரு தலம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க. திருவள்ளூர்லேருந்து பூண்டிக்கு வந்து பஸ் கூட இருக்குது, நீங்கள் அங்கேருந்து கூட கிளம்பி வரலாம். இல்லைன்னா நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ கூட வரலாம். ஓகே, அப்படி நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படிங்கிறது கிளம்புவோம். நல்லாயிருக்குங்க இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சோன்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.